அனைவருக்கும் வணக்கம். நான் அக்ரி வினோத். தொடர்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலில் பிஎஸ்சி அக்ரி வெட்டினரி ஃபிஷரிஸ் சம்மந்தமாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் டிப்ளமோ அக்ரி சம்மந்தமாக நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன். தொடர்ந்து மாணவர்கள் என்ன கேட்டிருக்காங்க, சார் வெட்டினரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், வெட்டினரியில் வந்து எப்போ சார் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை மறுபடியும் வந்து பிபிஎஸ்சிக்கு எதனா வேக்கன்ட் இருக்கா, கிடைக்குமா சார் எங்களுக்கு, இல்லை வந்து பிடெக்கு வந்து ஒன்றும் என்ன சார் எத்தனை வேகன்சி இருக்குது, நெக்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் நடக்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்வி தொடர்ந்து கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி. சார் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தோம்னா வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, அதுதான் பார்த்துட்ருக்கோம் ஆஃபீஷியல் வெப்சைட். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நான் பார்த்துருக்குது என்ன அது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அட்மிஷன்ஸ் 2022-2023. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th ரவுண்ட் கவுன்சிலிங், அதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு, ரீஎலெக்ட்மெண்ட் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் அனுஸ்மெண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா 6th ரவுண்ட் கவுன்சிலிங்கான இது போட்டிருக்காங்க. அகாடமிஸ் டீம்ஸு எத்தனை பேர், தென் ரீஎலெக்ட்மெண்ட் யார் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக் கோர்சஸ், 6th ரவுண்ட் கோர்சஸ் இப்போ லாஸ்ட்டு நடந்தது, அதோட அகாடமிஸ் டீம்ஸ், தென் வெயிட்டிங் லிஸ்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ நான் அட்மிஷன் செல்ல ஃபோன் பண்ணி கேட்டது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ சார் காலேஜ் ஓப்பன் சொல்லிட்டு, அது சம்மந்தமாக கேட்கும்போது தான் சொன்னாங்க சார் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, சீட் எதுவும் இப்போ வேகன்சி இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு ஒரு வேகண்ட் இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரொசி இது தான் வந்து லிஸ்ட் வந்து இதில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அகாடமி சீட்ஸ். இப்போ பிபிஎஸ்சிக்கு வந்து எதுவுமே இல்லை சார் நில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ்க்கு மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது சார், ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு 8/2/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சேர்றதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸு அவங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேபி கவுன்சிலிங் நடக்கலாம், ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்காது. என்ன சார் அப்போ மேடம் எப்போ மேடம் வந்து நீங்கள் வந்து இங்கே காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் ஒன்றும் நம்ம டிசைட் பண்ணல, பட் மேக்ஸிமம் பிப்ரவரி 20 மேலே காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி 20 மேலே, அதாவது பிப்ரவரி 4th வீக்கில் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து வெட்டினரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்ற நம்ம ஆஃபீஷியல் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்த பிபிஎஸ்சி அன்வெஸ்ட்மெண்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஎலெக்ட்மெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை நாமக்கல் ஒருத்தனை சேனல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபீஸ் அண்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து காட் ரீஎலெக்ட்மெண்ட் கேம்பஸ் நின்று பே எதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் இந்த ரீஎலெக்ட்மெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நின்று ரிப்போர்ட் தி நியூலி எலெக்ட் கேம்பஸ் நவ், இப்போ புதுசாக அலர்ட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் இப்போ வந்து யாரும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை நவ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு போய் அதனால் ரிப்போர்ட் பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே சல்பி ரிப்போர்ட் நியூ எலெக்ட்ரிக் கேம்பஸ் அலாங் வித் தி ரீஎலெக்ட்மெண்ட் லெட்டர் அட் த டைம் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ், யாரெல்லாம் ரீஎலெக்ட்மெண்ட் இருக்கோ அவங்க என்றைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கு மொத்தம் போனால் போதும், இப்போ வந்து போக தேவையில்லை. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் வந்து இன்டிமேட் லெட்டர், அதாவது இன்டிமேட் லெட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் 20ஆம் தேதிக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 20 மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச தகவல். இது சம்மந்தமாக வேறு எதனா டவுட் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் லிங்க்கும் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இது சம்மந்தமாக எனக்கு எதுனா உங்களை டவுட் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக்ஸ்லேருந்து கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.